விஜய் நடுவுல கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றிருந்தாலும் விமர்சன ரீதியாக பின்னடைவையே சந்திச்சிருக்கு. இந்த படத்துக்கு மத்தியில விஜய் வெங்கட் பிரபுவோட கோட் படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு. படத்தை AGS நிறுவனம் தயாரிக்குது. படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே படத்தை ரம்ஜான் பண்டிகைக்கு வெளியிட போறதாக வெங்கட் பிரபு முடிவு செய்திருந்தாரு. ஆனால் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு படத்தோட ரிலீஸ் தேதி மட்டுமே அறிவிக்கப்பட்டது. இதன்படி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக இருக்கு. எனவே ரசிகர்கள் உச்சகட்ட கொண்டாட்டத்துல இருக்காங்க. கண்டிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு கோட் படம் திருவிழா போல கொண்டாடப்படும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. படத்தோட ஷூட்டிங் கடைசியா கேரளால நடத்தப்பட்டது. அதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ ரஷ்யாவில ஷூட்டிங் நடைபெற்று வருது. எனவே கண்டிப்பா இதுதான் படத்தோட இந்தி கட்ட ஷூட்டிங்கா இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா படத்தோட CG பணிகள் அதிகமாக இருக்கிறதாக வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கிற காரணத்தினால ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்ல கவனம் செலுத்தி விரைவிலேயே வெங்கட் பிரபு முழு பணிகளையும் முடிக்க இருக்காரு. தென்னில தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டது. இதன்படி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா என்ற பாடல் வெளியாகி இருக்கு. அடுத்த பாடலை அனிருத் பாடியிருக்காராம். இன்னொரு ஓபனிங் பாடல் என்றே சொல்லலாம். இளம் வயது விஜய்க்கு ஷோ பாடலாக மாசான டிராக்கை யுவன் உருவாக்கி இருக்காராம்.